அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைந்திருக்கு, இந்த வாரத்தில் எந்தெந்த பணிகளை மேற்கொள்வது மிக சிறப்பானதாக அமைகிறது, எந்தெந்த பணிகளை மேற்கொள்ளும் போது மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் மற்றும் கிரக நிலைகள் காரணமாக எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 4வது வாரம் எப்படி அமைந்திருக்கு என்று பார்த்தால், மிகுந்த ஆற்றலுடன் செயல்படுவதற்கான சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்குதுங்க. எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் அதிக முயற்சி முயற்சியுடனும் அதிக ஆர்வத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்குதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்குதுங்க. எனவே சில விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் உங்களுடைய இலக்கை அடையும் வரை அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்குது. குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஓரளவிற்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும், உங்களுக்கு பக்கத்துணையாக நின்று பலர் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சரி செய்வதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குதுங்க. எனவே உங்களுக்கு தேவையான செயல்களை செய்யக்கூடியவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குதுங்க. மேலும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத பல சில நல்ல விஷயங்கள் உங்களது வாழ்வில் இந்த வாரத்தில் திடீரென நடக்க இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை விட சற்று கூடுதல் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. லாபஸ்தானமும் அதிகரிக்குதுங்க. திருமணம் மற்றும் தெய்வீக வழிபாடு என்பது சற்று கூடுதலாக இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே ஆன்மீக சிந்தனை என்பது சற்று கூடுதலாக இந்த வாரம் முழுவதுமே அதிகமாக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு உறுதி செய்வீங்க இந்த வாரத்தில். தொழிலையும் நல்ல வளர்ச்சி அடைந்து நல்லதொரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்குதுங்க. ஐந்திற்குரிய செவ்வாய் ராசியில் நின்று 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. இந்த பார்வை காரணமாக வீடு, சொந்த நிலம், சொந்த வீடு வாங்குவதற்கு போன்ற யோகமும் கிடைக்குதுங்க. எனவே சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க அதற்கான முயற்சிகள்ல இறங்குங்க. இந்த வாரத்துல மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பலர் இந்த வாரத்துல புதிதாக கட்டிய வீடுகளுக்கு கிரக பிரவேசனம் செய்யலாங்க. மேலும் இந்த வாரத்துல பொருளாதார தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு வாரமாக, மிக சிறந்த வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்குங்க. இருப்பினும் மிகுந்த கவனம் தேவையான விஷயங்கள், கணவன் மனைவிக்குள் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் அவ்வப்போதே தீர்த்து விடணும் அப்படின்னு எண்ணி பெரிய அளவிற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாதீங்க. ஏன்னா அது பெரிய வருத்தங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. எனவே தேவையற்ற வாக்குவாதம் வருது என தெரிந்தவுடன் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக அமையும். உடல்நலம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்குதுங்க. மற்றும் பலருக்கு தேவையில்லாமல் செய்து கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதியை கொடுக்காதீங்க. அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையானது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே யாரிடமும் எந்த பொறுப்பையும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாங்க. மற்றபடி இந்த வாரம் முழுவதுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைந்திருக்குதுங்க. மேலும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கு சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்ளலாங்க. சனிக்கிழமை தோறும் உபவாசம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இயன்றால் அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். நல்லதொரு பலனையும் நல்லதொரு மாற்றத்தையும் தருகிறதுங்க.